வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அக்டோபர் 23 இன்றைய சிந்தனை, பொருளும் மதிப்பும். நம்மிடம் 10 ரூபாய் நோட்டு 1ம் 100 ரூபாய் நோட்டு 1ம் உள்ளன என்று வைத்துக் கொள்வோம். இரண்டுமே காகிதம்தான், ஆனால் அதற்கு மதிப்பும் என்று ஒன்று உள்ளது. அதே போல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு உண்டு. அந்த பொருள் நமக்கு எந்த அளவுக்கு தேவை என்பதை பொறுத்தே அந்த மதிப்பும் அமையும். அந்த பொருள் யாரால் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்று நினைக்கும் பொழுது எண்ணிறந்த மக்களின் உழைப்பால் உருவாக்கப்பட்டது என்கிற போது அதற்கு மேலும் மதிப்பு உயர்கிறது. பொருளினால் மதிப்பே தவிர எனது என்னுடையது என்பதினாலே மதிப்பு உயர்வதில்லை. ஆகவே இந்த பகுத்துணர்வில் தொகுதுணர்வு பெற வேண்டுமானால் தவம், தற்சோதனை இந்த இரண்டும் அவசியம் வேண்டும். அந்த தவத்தை பெற்ற பாக்கியசாலிகள் நீங்கள். உங்களுடைய உள்ளம் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடையத்தான் செய்யும். குரு என்பவர் எங்கிருந்தோ வருகிறார் என்று எண்ண வேண்டாம். அது உங்களுடைய வினையின் பதிவுதான். நீங்கள் செய்த கர்மத்தின் மூலமாக வினையின் பயனாக நல்லதை பெற வேண்டும், அடைய வேண்டும், முழுமுதற் பொருளை அடைய வேண்டும் என்ற உங்களது எண்ணம் ஓங்க ஓங்க உங்களது மனத்தின் ஊடே உள்ள அந்த சக்தியானது தானாகவே வழிகாட்டுகிறது. நன்றி, வணக்கம்.